الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى إنك لعلى خلق عظيم قال نبينا صلى الله عليه وسلم انما بعثت لأتمم مكارم الاخلاق அன்புடைய தந்தையின் மெய்யினிலே அளவான சூட்டோடு கலந்து ஓடிய இரத்தத்திலிருந்து வெண்முத்தாகி அருமை தாயின் மனைவயிற்றில் கருவாகி உருவாகி திருவாகி தலைகீழாக இத்தரணியிலே வெளியாகி இருந்து தவழ்ந்து நடந்து உண்டு உடுத்தி மகிழ்ந்து வளமார் இஸ்லாமிய பெருமகனாய் வாழும்படி உமக்கும் எமக்கும் பெரும் கருணை பேராதரவு தந்து கொண்டிருக்கும் பெரியவனாய் தானாய் தனித்தோனாய் தக்கோனாய் தயாபரனாய் தயாநிதியாய் தனிமுதற் பொருளாய் திகழும் அல்லாஹுவை புகழ்ந்து கொஞ்சுகின்ற ரஞ்சிதமான கோலத்தாய் மொழியால் தேனினும் பாலினும் தெல்லிய அமுதினும் ஊனினும் உயிரினும் மேலாக பரப்ப வந்த வானம்பாடி தௌஹீதின் ஞானம்பாடி நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் பக்தி பொறை தூய்மை வாய்மை படைத்தவர்களாம் அவர் தம் மித்திரர் உற்றார் துறந்தோர் அனைவருக்கும் உனது வற்றா பெருங்கருணை என்றென்றும் குறையாது இந்தொருள் கிடவாயாக. இறையின் காதலை என் இதயத்திலே அடக்கி மறையின் காதலை என் மனதிலே பதித்து முஹம்மதுவின் காதலை என் மூச்சிலே அடக்கி என் பேச்சினை தொடுகிறேன். இச்சீர சிறப்புமிகு மீலாது விழாவின் தலைமை பொறுப்பேற்று நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய இதே பள்ளியில் சுமார் 40 ஆண்டு காலமாக தலைமை இமாமாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஹசரத்னா அவர்களே, எமக்கு முன்னால் உரையாற்றி சென்ற ஜமாத் உலமாவின் பொறுப்புதாரிகளே, எமக்கு பின்னால் உரையாற்ற இருக்கக்கூடிய சிறப்பு பேச்சாளராக அடையார் ஆசான் ஹசரத்னா அவர்களே, மற்றும் சகோதரர்களே, பாய்மார்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுக்கு மத்தியிலே நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகிய முன்மாதிரி. ஆம், முஸ்லிம் என்ற கோணத்தில் முஹம்மது நபியை பற்றி விமர்சிக்காமல் மனிதன் என்ற போர்வையில் மாணவியை விமர்சனம் செய்யும் போது விளங்கும் களங்கமற்ற உண்மை ஒன்றாகத்தான் இருக்க முடியும். நபிகள் உதயமாகிராவிட்டால் அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் தோன்றாதிருக்கும் நிலையில் உலகம் வளர்ந்திருந்தால் இன்று உலகத்தில் பகுத்தறிவு இருக்காது. அன்பு, பண்பு, பரிசுத்தம், நீதி, ஒளி, நேர்மை, பண்பாடு, கண்ணியம் இருக்காது என்பது மட்டுமல்ல, ஆடு மாடுகள் போல் எல்லா மனிதர்களும் ஆயிருப்பார்கள். மலம் தின்னும் பன்றியை விட கீழ்நிலையைத்தான் மனிதன் தேர்ந்தெடுத்திருப்பான். கல்வி, கேள்வி, வைத்தியம், விஞ்ஞானம் எதுவும் இராது. சுருங்க கூறினால், மனித தன்மை என்று எதை உலகம் இப்போது ஒப்புக்கொள்கின்றதோ அது அறவே இருக்காது. இப்படி கூறுவது மிகைப்பட்ட பேச்சும் அல்ல, அறிவுக்கு புறம்பான ஆராய்ச்சியும் அல்ல. எல்லா துறைகளையும் விளக்கி முழு விளக்கம் தந்த வித்தகர் யார் என்றால், உண்பது, உறங்குவது, எழுவது, நடப்பது, எழுதுவது, படிப்பது, எதற்கும் வரம்பு மீறாமல் இருப்பது, சிந்திப்பது, தெளிவு பெறுவது, வணங்குவது, குடும்பம் நடத்துவது, போதிப்பது, சாதிப்பது, சேமிப்பது, தர்மம் செய்வது, உழைப்பது, சேர்ந்து வாழ்வது, அன்பு செலுத்துவது, ஜீவகாரண்யம் கொள்வது, நியாயம் பேணுவது, அகிரணைப்பால் சம்பந்தப்பட்ட அனைத்துக்கும் எப்படி எப்படி நீதி செலுத்துவது, மறுமை வாழ்க்கைக்கு உலகில் எவ்விதம் பயிர் செய்வது,
என்ற எல்லா துறைகளையும் வென்று வாழ்ந்து காட்ட ஒரே நிறை மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே. உத்தம தூதரின் சத்திய போதனையால் இத்தனை மாந்தர் பத்தனை பொன்னாகி பரிசுத்தம் அடைந்தனர். அவர்களின் எழில்மதன பேரொழிலிருந்து சுடர் வீசிய பருதி நிகர் சுடலைகள் அந்த பாலைவனத்தை மட்டுமல்ல பாரகம் முழுவதையும் ஒளிமயமாக்கின. ஆண்டாண்டு காலமாய் அகிலமாந்த சிந்தனையில் செங்கோலாக்கி செம்மியிருந்த அறியாமைக்காரருள் அன்னலாரின் பட்டொளி பட்டதுமே பட்டு கலைந்தன. அஞ்ஞான நோய்களெல்லாம் அனல் பட்ட ஆளிலை போல் சுட்டு கரிந்தன. அடிமைப்பட்ட சமுதாயம் அனைத்துக்கும் ஆர்த்தலம் உரிமைக்கு அடித்தளமிட்டு சுதந்திர சங்க நாதத்தை முழங்கிட உணர்வூட்டி விடுதலை வேட்கையின் வெற்றிக்கு திட்டமிட்டதே தாங்களின் சங்கநாதம் அல்லவா? கருத்ததை வெறுத்தவர் கருத்தையே திருத்தி இனத்திமிர் கணத்தையே இருத்தியே தனித்து பணத்தால் கணித்தோர் குணத்தையே நனைத்து குலவெறி மொழிவெறி ஆகிய வெறிக்குளம் அனைத்தையும் வேறுடன் அழித்து சமரசம் கண்டதோர் சரித்திர வாழ்க்கைக்கு நாயக்கர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே. எவ்விஷயத்திற்கும் உதாரணம் இல்லை. என் திருநபியின் வாழ்க்கையில் இல்லை என்ற வார்த்தையின் இலக்கணமே இல்லை என்பதே உண்மை. ஏனெனில் அவர் பாலைவனத்தில் பால் பெய்ய வந்த பசு மேகம் கருங்கல்லிலும் கரும்பை விளையச் செய்யும் உழவர் தன் உடலில் தைத்த முல்லை எடுத்து தென்றலை அதில் ஊதி முல்லையாக்க வந்த உத்தமர். நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்பதாக அவருடைய வாழ்க்கையை நிகழ்ந்த ஒரு நிகழ்வை பார்க்கலாம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 35 வயது. இறை இல்லமான காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. மக்காவில் உள்ள எல்லா குடும்பத்தினரும் கட்டிடத்தின் ஒவ்வொரு பகுதியை கட்டி பூர்த்தி செய்தனர். கடைசியில் ஹஜருல் அஸ்வத் கல்லை அந்த கட்டிடத்தில் பதிக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது. மக்கத்து தலைவர்களுக்கிடையே அபிப்பிராய பேதம் வந்துவிட்டது. நாங்கள் தான் அந்த கல்லை எடுத்து வைப்போம் என்று ஒவ்வொரு குடும்பத்தினரும் போட்டியிடத் தொடங்கினர். போட்டி பூசலாக வளர்ந்தது. போராக உருவெடுக்கும் சூழ்நிலை தோன்றியதும் கலகம் மூண்டிவிடக் கூடாதே என கவலைப்பட்ட ஒரு பெரியவர் ஒரு யோசனை கூறினார். நாளை காலை யார் முதல் முதலாக காபத்துல்லாவின் வாசல் வழியாக வருகிறாரோ அவரது தீர்மானத்தின்படி நடந்து கொள்வது என்பதே அந்த யோசனை. மக்கத்து தலைவர்களும் சம்மதம் தெரிவித்தனர். மறுநாள் அதிகாலை காபாவின் வாசலையே அனைவரும் ஆச்சரியத்தோடு உற்று நோக்கி கொண்டிருக்க அங்கே பொன்னொளி சிந்திட பூத்து குலுங்கும் செங்கதிர் போல புன்னகை அரும்பிட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவின் வாசலிலே தோன்றின. குழுமி இருந்த கூட்டம் அல் அமீன் அல் அமீன் என ஆராவாரம் செய்தன. ஆம், நம்பிக்கையாளரிடத்திலே நன்மதிப்புக்குரியவராக மக்காவாசிகளால் மதிக்கப்பட்டு வந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கீழே இந்த பிரச்சனை ஒப்படைக்கப்பட்டு அவர்களது முடிவினை ஏற்றுக்கொள்ள காத்திருந்தனர் அரபக தலைவர்கள். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது நினைத்திருந்தால் எல்லோருக்கும் பொதுவாக தாமே அந்த கல்லை எடுத்து வைக்கும் தீர்மானத்தை எடுத்துக் கொண்டிருக்கலாம். பொறுமையின் சிகரம் அல் அமீன் நம்பிக்கையாளர் என்ற நன்மதிப்பு வேறு. இவைகள் இருந்தும் என்ன செய்தார்கள் தெரியுமா? தாம் போர்த்தி இருந்த போர்வையை விரித்து சச்சரவிட்டுக் கொண்டிருந்த மக்கா தலைவர்களை எல்லாம் அந்த போர்வையின் விளிம்பை பிடித்து தூக்கும்படி சொல்லி காபத்துல்லாவிலே ஹஜ்ரல் அஸ்வத் கல்லை பதித்தார்கள். மனநிறைவோடு அரபக தலைவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். மூளை இருந்த கலகத்தை முளையிலேயே கருகச் செய்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
ஆகையால் தான் இன்னக்கல அலா ஹுலுக்கின் அலீம் என்பதாக வல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஏன் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ரஃபுன் நாஸ் வஅஷ்ஜஹுன் நாஸ் வஅஷத்துன் நாஸ் வஅஹ்மலுன் நாஸ் வஅஜ்மலுன் நாஸ் வஅஃபகஹுன் நாஸ் வஅர்ஃபகுன் நாஸ் வஅல்தஃபுன் நாஸ் வஅய்லமுன் நாஸ் வஅஹ்லமுன் நாஸ் என்ற பல சிறப்புகளை பெற்றிருப்பதால் தான் இவைகளை பெற்றவர் எப்படி இருப்பார், அனைவரும் பின்பற்றும் தகுதி வாய்ந்த ஒரு தலைவராகத்தானே இருப்பார். அதனால் தான் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலா திருமறையிலே சான்றிதழ் கொடுத்தான், காலலக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, உண்மையிலுமே அவரின் வாழ்க்கையிலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது. வல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலாவினுடைய மொழியிலே புகழ முடியா நபிகள் பெருமானாரின் புகழை புகழ நடுங்கும் எனது நாவிற்கு விடுதலை கொடுத்து முற்றாய்ப்பாய் வைக்குகின்றேன். முற்றுப்புள்ளி. வாஹிரதாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.